ஆக்டர் விஜயகுமார் அண்ட் மஞ்சுளா இவங்களுடைய டாட்டர் தான் பிரீத்தா விஜயகுமார். 1998ல இருந்து 2002 வரைக்கும் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸஸாக இருந்திருக்காங்க. தன்னுடைய 16 வயசுலேயே இவங்க நடிக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜஸ்லையுமே இவங்க மூவிஸும் வந்து பண்ணியிருக்காங்க. தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் இவங்க ஹீரோயினாக அறிமுகமாக இருக்காங்க. பட் அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழில் சந்திப்போமா அப்படின்ற மூவி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இவங்க தர்மா, பொண்ணு வீட்டுக்காரன், படையப்பா அப்படின்னு சொல்லி பல படங்கள் தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க 2002ல வெளியான புன்னகை தேசம் அப்படின்ற மூவி தான் இவங்களுடைய கடைசி தமிழ் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அந்த மூவிக்கு அப்புறமா 2002ல டைரக்டர் ஹரி அவங்கள வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு 3 பசங்களும் வந்துட்டு இருக்காங்க. பிரீத்தா ஹரி அவங்களோட சன்னோட நேம் ராம், கிரிஷ் அண்ட் ஆதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அண்ட் ஹரி அவங்கள மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னது தான் பிரீத்தா அவங்களோட லைஃப்லேயே எடுத்த பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ஜூலை 15 அன்றைக்கி அவங்களோட 18th வெட்டிங் ஆனிவர்சரியும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரீத்தா ஹரி அவங்களோட மூவிஸில் நடித்தப்போ இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அவங்களுக்காக வந்து ஃபேன் பேஜஸும் வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே ரொம்பவே வந்து டெடிக்கேட்டிவாகவும் இன்வால்மெண்ட்டோடையும் அதை வந்து பண்ணுவாங்க. அண்ட் நீட்டாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸையும் வந்து சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணுற பிக்சர்ஸை வந்து பார்க்குறதுக்காகவே அவங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட சாரீ அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவும் அண்ட் நீட்டாகவும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அவங்க ECR-ல இருக்க பிரீத்தா பேலஸை மேனேஜும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிப்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.